சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 நாம் வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானா என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏற்கனவே நாம் 4 வாரங்களாக அவன் எதை திருடுகிறான் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக அவன் ஆசீர்வாதத்தை திருடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதத்தை எடுத்து போடுகிறான் என்பதை குறித்து, தரித்திரத்தையும் வறுமையையும் கொண்டு வருகிறான் என்பதை குறித்து முதலாவது செய்தியிலே பார்த்தோம். இரண்டாவதாக அவன் வசனத்தை திருடுகிறான் என்று சொல்லி பார்த்தோம். வசனத்தை திருடி விடுகிறான். வசனம் அது ஜீவன் உள்ளது, அது வாழ வைக்கிற வசனம், அதனால் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த வார்த்தைகளை அவன் திருடி விடுகிறான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக சுகத்தை திருடுகிறான் என்பதை குறித்து பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதை அவன் திருடி விடுகிறான். இப்பொழுது இன்றைக்கு சமாதானத்தை திருடுகிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை இல்லையா? எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். அதை குறித்து இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன், நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சத்தம், அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் இன்றைக்கு எங்கள் காதுகளிலே கேட்கட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு எலியாவை உயிர்ப்பித்த சத்தம் அல்லவா, இன்றைக்கு அந்த சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும். தகப்பனே, குறைகள் குற்றங்களை மன்னியும், நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, அது என்ன பேர் தெரியுங்களா? அவர் பேர் சமாதானத்தின் ராஜா. நம்முடைய தேவன் சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி, அதாவது பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:6 நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த சமாதானத்தின் தேவன் அல்லது சமாதானத்தின் ராஜா சமாதான காரணராகவும் இருக்கிறார். அவர்தான் சமாதானத்திற்கு காரணமாக இருக்கிறார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:5 நாம் வாசிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாகவே கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்போ நமக்கு சமாதானத்தை, அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு சொன்னார். ஏன் சமாதானங்கிறார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சமாதானம் உண்டு, அப்படி தானே? ஏன்னா அவர் சமாதானத்தின் ராஜா அல்லவா. அந்த ராஜாவின் இடத்துல சமாதானம் பரிபூர்ணமாக இருக்கும். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர் பூரண சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்து விடுகிறேன் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உலகத்தில் சமாதானம் இருக்கா? இருக்குது. அது டெம்பரவரி, தற்காலிகமான ஒரு சமாதானம். இப்போ ஒரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன்.
சமாதானம்னா என்ன? நாமளும் சமாதானம் 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 சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா சமாதானம்னா என்ன, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதானம் என்றால் மன அமைதி என்ற அர்த்தம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அதான் மன அமைதி. அதனால தான் யூதர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்த உடனேயே ஷாலோம் என்று சொல்வார்கள். ஷாலோம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். அதனால தான் கிதியோன் பார்த்தீங்கன்னா ஒரு பலிபீடம் கட்டி யெகோவா ஷாலோம் என்ற பெயரிடுகிறான். இந்த ஷாலோம் என்ற அர்த்தத்திற்குள்ளே மன அமைதி என்ற வார்த்தை மட்டுமல்ல, மன அமைதியை கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், சத்துவம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்போ மன அமைதி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நிறைவான ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, தேவைகள் சந்திக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்போது தான் உங்களுக்கு மன அமைதி இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அப்போது அவர்கள் ஷாலோம் என்று சொல்வார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே பிரைசலா அப்படிங்கிறோம், இல்லைன்னா ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா? அவர்கள் ஷாலோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சமாதானத்தின் தேவனை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள், அதனால் அப்படி சொல்லுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்குறாராம் இயேசு. அப்போ உலகத்தில் என்ன சமாதானம்? இப்போ பாருங்கள், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு சீரியல் பார்ப்பீங்க அப்படி தானே? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சீரியல் பார்க்கலான்னு பார்க்குறீங்க. இந்த அரை மணி நேரம் உங்களுக்கு ஒரு சமாதானம் தெரியும். எப்படின்னா அதை பார்க்குற வரைக்கும் ஒரு சமாதானம் இருக்கும், அதன் பிறகு மறுபடியும் அந்த சமாதானம் எடுபட்டு போயிடும். அது டெம்பரவரி, தற்காலிகமானது. ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க, அந்த சினிமா தியேட்டருக்குள்ளே போய் படம் முடிகிற வரைக்கும் அதுலேயே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒளி ஒளி ரெண்டையும் பார்ப்பாங்க, அந்த சவுண்டு கண்ணுக்கு ரெண்டையும் பார்க்கும் போது இவர்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். குடிக்கிறவனை பாருங்கள், அந்த குடிக்கணும்னு சொல்லி எண்ணத்தோட கூட குடிக்க ஆரம்பித்த உடனே குடித்த பிறகு அவனுடைய சிறுமூளை வேலை செய்யாது. இப்போ அவனுக்கு என்ன இருக்குது? எல்லாவற்றையும் மறந்த ஒரு நிலை. ஒரு மூணு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவன் குடியை பொறுத்தது. இப்போ சமாதானமாக இருக்கும், மறுபடியும் அவன் உலகத்திற்குள்ளே வந்து விடுவான், பிரச்சனைகளுக்குள்ளே வந்து விடுவான், இப்பொழுது சமாதானத்தை இழந்து போய்விடுவான். ஆனால் ஏ சொல்லுகிறார், ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இன்னை ஏன் சமாதான குறைவு? பெரும்பாலான குடும்பங்களிலே, அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே, இன்றைக்கு சமாதானமே கிடையாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, மன அமைதி இல்லை. எத்தனையோ கணவன்மார் பார்த்தீங்களா, வீட்டுக்கு என்னத்தங்க போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் இருந்து சண்டை போடுறதுக்கு பேசாமல் எங்கேயா உட்கார்ந்துருக்கலாம் என்று சொல்லி வெளியே அலைகிறவர்கள் அதிகம். இன்றைக்கி நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் இல்லை, சும்மா பேருக்கு இருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் பேசிக்க மாட்டாங்க, பிள்ளைகளோடு பேச மாட்டாங்க, ஒரு ஐக்கியமே இருக்காது, ஒருவருக்கொருவர் சண்டை. ஆனால் இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறவர்களா என்று பார்த்தீர்களானால் நிச்சயம் கிடையாது. நிச்சயமாக இவர்கள், ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கிற ஒரு கணவனாக இருக்கிறான், அந்த மனைவியும் அந்த கணவனை நேசிக்கிறாள், ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசுவை நேசிக்கிறார்கள். இவர்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள், குடும்பமாக தேவனை ஆராதிக்கிறார்கள். அப்போ குடும்பமாக இருக்கிற இவர்களுக்குள்ளே எப்படி இந்த சமாதான குறைவு வந்தது? எப்படி? இதுக்கு நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார்னு சொன்னதோடு மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லுகிறார். தேவ அன்பு, அதாவது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு என்ன? அகாபே அன்பு. அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அது எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணி தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிற அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள நல்லவர்கள் கெட்டவர்கள் யாராக இருந்தாலும் சாப்பிட சாப்பாடு கொடுக்குறார். ஒருவேளை அவர் வந்து நல்லவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன், கெட்டவர்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக கெட்டவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அது எப்படி முடியும், சாத்தியமானு கேட்குறீங்களா? தேவனாலே எல்லாம் கூடும், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கோபப்பட்டால் அடுத்த நிமிடம் யாராக இருந்தாலும் அவன் செத்து போயிடுவான்.
அடிச்சே கொன்றுவர். அப்படிப்பட்ட தேவன் தான். அவர் எரிச்சல் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. பட்சிக்கிற அக்கினி என்று வேதம் சொல்லுகிறது. பழைய பாட்டிலே பல இடங்களிலே அவருடைய ஆக்கினை வந்தபோது கவிழ்த்து போடுகிறார். அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், கிதியோனை தேவன் அழைக்கிறார். இப்போ கிதியோன்ட்ட சொல்கிறாரு, நீ வாப்பா, நீ தான் வந்து மீதியானுடைய கைக்கு என்னுடைய ஜனங்களை நீங்கள் நீக்கி மீட்பேன்னு சொல்லி இவரை தெரிந்து கொள்கிறார். ஆனால் கிதியோன் என்ன சொல்கிறாரு, அவன் ஏற்கனவே பயந்து போய் அவன் போரடித்துக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் முடியாது, என்னால் எப்படி ஆகும்னு சொன்னவுடனே, இல்லை நீ தான் சொன்னபோது அவன் தேவன்கிட்ட பேசுகிறான். சரி அப்படின்னா எனக்காக நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன செய்யணும் சொல்லு. ஒரு தோளை நான் போடுவேன், அந்த தோளிலே பனி பெய்திருக்க வேண்டும், தோளை சுற்றி காய்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் போட்டிருக்க தோளின் மேல் மட்டும் பனி இறங்கணும், வானத்திலிருந்து எல்லா பகுதியும் காய்ஞ்சிருக்கணும்னு சொல்கிறான். சொன்னவுடனே கத்தர் கேட்குறாருங்க, அதன் மேலே காலையில் பார்க்குறான் அந்த தோல் மட்டும் பனியில் இருக்குது, அந்த புளிஞ்சி தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுக்கிறான். சரி இப்போ மறுநாள் அவன் சொல்கிறான், இந்த தோளில் மட்டும் பனி பெய்திருக்கக்கூடாது ஆண்டவரே, சுற்றி பனி பெய்திருக்கணும். சரிப்பா, தேவன் எத்தனை அன்பு பாருங்களேன், எவ்வளோ இரக்கமுள்ள தேவன். அவரை நம்ம சிந்தித்து தியானித்தோன்னு வச்சுக்கிங்களேன், நம்முடைய காலமே போதாது. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய வல்லமை, பராக்கிரமம், அவர் செய்கிற அற்புத அடையாளங்கள், அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை எத்தனை பெரிது தெரியுங்களா. யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். சரின்னு சொல்கிறாருங்க, ஒரு சாதாரண மனிதன். அவருக்கு இணை யாருமே இல்லை இல்லைங்களா. உமா கொப்பானவர் யார் என்று தான் வேதம் கேட்கிறது, ஈடு இணை இல்லாத தேவன். ஆனால் அவர் பாருங்கள், அந்த தோளில் மட்டும் காய்ந்திருக்க பண்ணுகிறார், சுற்றி பனி பெய்திருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனாலே எல்லாம் கூடுமா கூடாதா பாருங்கள். நல்லவர்களுக்கு மட்டும் நன்மை செய்யவும் தீமையானவர்களுக்கு தீமை செய்யவும் அவரால் கூடும், ஆனால் அதை செய்யவில்லை. ஏன்னா அவர் தான் அன்பு, அவருடைய அன்பு வெளிப்படுகிறதை நாம் பார்க்குறோம். சரி, இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குதானா, இருக்குது. நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு அந்த அன்பை ஊற்றி இருக்கிறார். அது எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா, மாயமற்ற அன்பு என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அந்த அன்பு தணிந்து போகிறது அல்லது குறைந்து போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, இந்த அன்பை பிசாசு எடுக்கிறான். எந்த அன்பு, ஒரு கணவனிடத்தில் இருக்கிற அன்பு, மனைவியினிடத்தில் இருக்கிற அன்பு, பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அன்பு, இந்த அன்பு எல்லாமே தேவ அன்பு. எப்பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டாச்சு. நாம் இப்போ எல்லாருமே தெய்வீக அன்புள்ளவர்கள். ஆனால் என்ன நடக்கிறது, சத்ரு என்ன பண்ணுறது தெரியுமா, அவன் தந்திரமாக வந்து அந்த அன்பை எடுக்கிறான். அந்த அன்பை எடுத்துட்டா என்ன ஆயிடுது, அதற்கு பதிலாக அந்த இடத்துல கோபம், எரிச்சல், பகை, விரோதம், வைராக்கியம், இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுது. அப்போ என்ன நடக்குது, கணவன் மனைவி மேலே கோபம், பகையாக இருக்கிறாங்க, அதனால தான் குடும்பத்தில் சண்டைகள். அதனால் கத்த சொல்கிறார் பாருங்கள், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஆதியில் இருந்த அன்பு என்ன, நம்ம எப்போவுமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு அன்பு இருக்கும் தெரியுங்களா. அந்த அன்பு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. எப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட போது எப்போ தேவாலயத்துக்கு போவோன்னு ஒரு வாஞ்சம் இருக்குங்க. திங்கக்கிழமை நாங்கள்லாம் அப்படி தான் இருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை வந்தோடனே எப்போ செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு, அப்புறம் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, அப்பா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் புறப்பட்டு போவோம். ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் ஒரு டீமாகவே போவோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் கிளம்பி போவோம். எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். 8 மணிக்கு ஆராதனை தொடங்கி 11 மணிக்கு முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையில் நின்று எல்லோரும் சந்தோஷமாக பேசி, இன்றைக்கி பாஸ்டர் செய்தி நல்லா இருந்துச்சுல, அதை கொடுத்தாரு, ஏய் வொர்ஷிப்பில் எப்படி இருந்துச்சு பார்த்தியா, இப்படிலாம் பேசுவோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுவோம், ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறித்து, வல்லமையை குறித்து பேசுவோம், வார்த்தைகளை பேசி, சும்மா ரோட்டு ஓரத்தில் நின்று டீ குடிச்சிக்கிட்டே பேசிட்டு சந்தோஷமாக ஒரு 12 மணிக்கு மேலே நாங்கள் கலைந்து செல்வோம். திரும்ப என்ன இருக்கும் தெரியுங்களா, எப்போ அடுத்த வாரம் வரும் என்று சொல்லி நாங்கள் காத்திருப்போம். இது ஒரு அன்பு. ஆனால் இது போக 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 எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னத்தை ஆலயத்துக்கு போய், என்னத்தை கண்டோம், என்ன பேசுனாங்க, என்ன என்ன ஆராதனை, என்ன பாட்டு, சரி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்கப்பா, போகலாம் போகலாம், ஆராதனை ஆரம்பிக்கும் போது போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு பேச்சு, இதுதான் அந்த அன்பு குறைவுபடுது. ரெண்டாவது என்ன நடக்கும், செய்தி கொடுக்கும்போது போய்க்கலாம், ஏன் காணிக்கை போட்டுட்டு செய்தி கேட்டு வந்துடலாம், அப்படி ஒரு முடிவெடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு வர்றது. 9 மணிக்கு வந்துட்டு செய்தியை கேட்டும் கேட்காமையும்
காதை வந்து செவிட்டு விரிய மாதிரி அடைச்ச ஆட்கள்லாம் நிறையா இருப்பாங்க. எப்படின்னா அமைதியாக உட்காந்துருப்பாங்க, எதுலேயுமே இன்வால்வ்மெண்ட் இருக்காது. என்னத்தையோ அவர் பேசுகிறாரியா கேளு. ஏன்னா தேவன் பேசுகிறார் என்ற எண்ணம் போயிடுச்சு. தேவன் தன்னோடு பேசுகிறார், நான் அந்த வார்த்தையை கேட்கணும், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், இந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும், என் குடும்பத்தை நான் சரிப்படுத்தி கொள்ளணும், என்னை சரிப்படுத்தி கொள்ளணும் என்ற எண்ணமெல்லாம் போய் என்னமா சரி அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வந்து விடுவார்கள். அந்த அன்பு குறைபட்டு போயிடுவாருங்க. ஆனால் உலகம் பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் தேவன் மேலே அன்பு இருக்கும்போது உலகம், உலக சிநேகிதம் சின்னதாக தெரியும். உலகத்தை குறித்த ஆசை இருக்காது. பார்த்துக்கலாம் போ, அதெல்லாம் கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவாரியா, கர்த்தர் 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 என்று சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா என் கூட ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாருங்க, அவர் எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுங்களா, அப்படியே அபிஷேகம் நிறைந்து அவ்வளோ அருமையான ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கு தேவனை விட்டே தூரப்பட்டு போயிட்டார். இன்றைக்கு அவருக்கு ஜெப வாழ்க்கை கிடையாது. அவர் மனைவியும் மகனும் தான் ஆலயத்துக்கு மட்டுமே போகிறாங்க. மற்ற யா எங்கேயுமே அவர் கலந்துக்க மாட்டார். எந்த கூலிய கூட்டம் எதுலேயுமே இருக்க மாட்டார். சர்ச்சுக்கும் போக மாட்டார். ஏன், என்ன ஆனிச்சு, அவருக்கு தேவன் மேலே சலிப்பு. அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார் இல்லையா, அதுதான். இங்கே பாருங்கள், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆசி காட்டுறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:2 வாசிங்கன்னா, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும். எங்கே, விதைக்கப்படாத வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ அவரை ஏற்றுக்கொண்ட போது இருந்த ஒரு அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை தேவன் நினைக்கிறாராங்க. எத்தனை அன்பு பாருங்க, நீ என்னை பின்பற்றி வந்த அந்த நேசம், நீ என் மேலே வச்ச அந்த அன்பு வாழ்க்கைப்பட்ட போது. எப்படின்னா ஒரு கணவனும் மனைவியும் பார்த்தீங்களா, கல்யாணம் ஆன போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ரெண்டு பேரும் எதுக்கெடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் போய்கிட்டே இருப்பாங்க, வருவாங்க, சாப்பாடு அவர் வேணான்னா இந்தம்மா வேணாங்க, ரெண்டு பேரும் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கைப்பட்ட போது இருந்த ஒரு நேசம். என் வீட்டுக்காரர் இதாங்க பிடிக்கும், என் வீட்டுக்காரர் நீ உட்கார்ந்துருக்கும் போது நான் வந்து உட்கார மாட்டேன் அவருக்கு சமமா, இப்படிலாம் நின்றுக்கிட்டு இருக்கிற மனைவிகள்லாம் இருக்காங்க. நின்றுக்கிட்டே இருப்பாங்க, ஏ உட்காருமா, பரவாயில்ல பரவாயில்ல நான் நிற்கிறேன், அவர் உட்கார்ல அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் இருக்கும். ஆனால் நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அது எப்படி தெரியுங்களா, அந்த வீட்டுக்கு போயிருந்தேன், மாமனாரும் கணவரும் கீழே உட்காந்துருக்காங்க, ரெண்டு பேரும் செவத்தில் சாஞ்சி உட்காந்துருந்தாங்க, நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். நான் போன போது கண்ட காட்சியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போது அந்த பெண் எப்படி உட்காந்துருந்தா தெரியுங்க, மருமகா கால் மேலே கால் போட்டு சேரில் சாஞ்சி உட்காந்துருந்தா. என்னை பார்த்தோன்னா, ஐயோ அங்கிள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அவள் உட்காந்த சேர் எனக் கொடுத்தா இவங்களை எந்திரிச்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மாமனாரும் தன்னுடைய கணவனும் கீழே உட்காந்துருக்காங்க, இவ கால் மேலே கால் போட்டு மேலே உட்காந்துருக்கிறா. இதுதான். ஆனால் இதே கல்யாணம் ஆன போது எப்படி இருந்திருப்பாங்க, அவர் உட்காரட்டுங்க சும்மா இருங்க, ஒரு சேர் இருந்தால் அவர் உட்கார சொல்லுங்கள், நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி கீழே உட்காருவாங்க. அதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். இப்படி தான் நாமும் கூட கர்த்தரிடம் ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய அன்பு வேற மாதிரி இருந்தது. அவரோடு கூட பழகின வாழ்க்கை, அவர் சொன்னதை கேட்கறது. வேதம் அன்னைக்கு நமக்கு தேனிலும் தேன் தெளித்தேனிலும் மதுரமாக இருந்துச்சு இல்லையா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கிட்டே இருப்போம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆராதனைக்கு போவோம், இல்லை எதையாவது குறித்து ஆண்டவர் குறித்து பேசுவோம். இப்போ இல்லையே. இந்த அன்பை குறித்து தேவன் சொல்லுகிறார், அதை நான் நினைக்கிறேன்ப்பா, நீ ஏற்கனவே இருந்த அந்த அன்பு. சரி, இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றிருக்குதே, அப்போ நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால், நீங்கள் பாருங்கள், சில வசனங்களை மறுபடியும் மறுபடியும் வேதத்திலே நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் நீங்கள் எடுத்துக்கோங்க, 5:2. இது கல்யாண வீட்டில் வாசிப்பாங்க, பொதுவாகவே கல்யாண வீட்டில் வாசிக்கிற ஒரு வசனம் தாங்க. இதில் 5:25 பாருங்களேன், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அடுத்து பாருங்கள், 28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். 3 பாருங்கள், எப்படியும் 33 உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். இதில் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன,
மனைவிட்ட அன்பாக இரு அப்படின்னு சொல்கிறார். ஏன் மனைவிட்ட அன்பாக இருக்க தெரியாதா? சொல்லித்தான் தெரியணுமா? ஏன் வேதம் போதிக்கிறது? மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்ல வேண்டும்? ஏன்னா இந்த மனைவியோடு தான் நம்முடைய வாழ்க்கையே இணைக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு மனைவி, அந்த மனைவியோடு இணைக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கையை தேவன் உண்டாக்கி கொடுக்குறார். இந்த குடும்ப வாழ்க்கையிலே நாம் சரியானபடி செம்மையானபடி நடக்க வேண்டும். அது தன் சொந்த சரீரமாக நினைக்க வேண்டும். முதலாவது அங்கே சொல்லப்படுற வசனத்தை நீங்கள் கவனிங்க, எப்போவுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. 25, 28, 33, சொந்த சரீரமாக நினைக்க வேண்டும். அடுத்த சரீரம் இல்லை. என்னைக்கு இந்த மனவாழ்வு என்ற பந்தத்திலே மனைவி இணைகிறாளோ அந்த நாளிலிருந்து ரெண்டு பேரும் இருவர் அல்ல, கத்தசுரக அவர்கள் ஒருவர் என்று சொல்லுகிறார். சொந்த சரீரமாக நினைக்க வேண்டும். தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் கிடையாது. யாராவது தான் கையெடுத்து பிளேடு எடுத்து கை கிழிச்சுக்குவானா? யோசிச்சு பாருங்க. தான் கண்ணில் குத்திக்குவானா? குத்த மாட்டான். ஆனால் கிழிச்சுக்கிறவனாம் இருக்கிறான். அது பைத்தியக்காரன் அர்த்தம். சில பைத்தியக்காரர்கள்லாம் இருக்காங்க. என்கிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சான், அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கோவம் வந்துச்சுன்னா கையில் கத்தியில் கிழிச்சுக்குவான். கோடு கோடா கோடு கோடா ரத்தம் ஊற்றுற மாதிரி கிழிச்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போவான், எல்லாம் வைத்தியம் பண்ணுவான். யோசிச்சு பாருங்க. அப்போது அது மாதிரி தன் சொந்த மனைவியை கிழிப்பானா? காயப்படுத்துவானா? குற்றப்படுத்துவானா? குறை சொல்லி திரிவானா? தெரிய மாட்டான்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, நான் என்னை நேசிப்பது போல என் மனைவியும் நேசிக்க வேண்டும். நான் எப்படி என்னை நேசிக்கிறேன்? என்னுடைய சரீரம் அல்லது என்னுடைய விருப்பம், என்னுடைய எனக்கென்று நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா, அதை போலவே அவளிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நேசம் இருக்கா? இருக்கும். திருமணம் ஆனபோது இருக்கும். திருமணமாய் கொஞ்ச காலமான பிறகு அது அப்படியே குறைவுபட்டுக்கொண்டே போகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து சபையாய் இருக்கிறதை போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். ஒரு புருஷன் மனைவிக்கு எப்படி இருக்கிறான்? தலையாக இருக்கிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தலை என்று பார்க்கும்போது தேவனே ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறார். ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். அப்போது ஒரு புருஷன் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறதை போல மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? கணவன் சொல்லுவதை கேட்க வேண்டும். இன்றைக்கு கணவன் சொல்லுவதை கேட்பது என்பது குறைவுபட்டு போன ஒரு காலம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க. நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், நான் சொல்கிறேன் அவரை கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி? வேதம் அப்படி சொல்லலையே. வேதம் என்ன சொல்லுகிறது? கணவன் சொல்லுவதே மனைவி கேட்கணும். ஒருவேளை அவர் தப்பாக சொல்கிறாருன்னே வச்சுக்கிடுவோம், எல்லாரும் சரியாக பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களில் சில முடிவுகள் எடுக்கும்போது கணவனும் மனைவியும் சில முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். அதில் கணவனுடைய முடிவு தவறாக இருந்தால் அதை அமைதியாக சொல்லி, ஏங்க இந்த மாதிரி இல்லைங்க, இப்படி செய்யலாங்க அப்படின்னு சொல்லி நிதானமாக பொறுமையாக அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு நாலு பேர் இருக்கும்போதே குற்றப்படுத்துறது, கணவனை குறை சொல்லி பேசுறது, அவமானப்படுத்துறது, நிந்திக்கிறது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணவனை ஒரு பொருட்டாகவே பேச மாட்டாங்க. அந்த ஆளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கம்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்ன தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பேசுகிறாக்கான்ருக்கான். சில புருஷன்மாரும் இருக்காங்க, அதுக்கிட்டலாம் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை பிரதர், அவர் ஆடு மாடை பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படி அதுக்கிட்டலாம் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை பிரதர், நான் என்ன முடிவோ அதுதாங்க, அது நல்லதோ கெட்டதோங்க, எப்படி அது நல்லதாகவும் இருக்கலாமா கெட்டதாகவும் இருக்கலாமா, அப்படி எடுத்த முடிவில் சொந்த குடும்பத்தை பகைத்து கெடுத்து நாசம் பண்ண எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். சொந்த குடும்பத்தை, தான் மகன் குடும்பத்தை, தான் மகா குடும்பத்தை கெடுத்தவர்கள் நிறையா இருக்காங்க. சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு கணவனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதென்ன, அவன் பேசுவான் நீ கேட்டுக்கிட்டு இருப்பியான்னு சொல்லுவாங்க. தப்பு. வேதம் என்ன சொல்லுகிறது? புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். அதே போல் பாருங்கள், அப்புறம் சொல்லிட்டு தான் இதையே சொல்கிறாரு, கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிட்டு தான் அன்பு கூறுன்னு சொல்கிறாரு. அப்போ புருஷனும் எப்படி இருக்கணும்? மனைவிட்டு அன்பு கூறணும். மனைவிட்டு அன்பு கூற மாட்டான், ஊரில் உள்ள எல்லாத்துட்டையும் அன்பாக இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் பூரா அவருக்கு நல்ல பேர் இருக்கும். எப்படின்னா அவர் ரொம்ப அன்பானவர்னு வீட்டில் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா நீங்கள் வேறங்க, அவரை மாதிரி கொடுமையான ஆளே நான் பார்த்ததில்லைம்பாங்க. சிலர்லாம் சொல்லுவதை கேட்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்குங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு சொல்லுது, ஐயா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவார்யாங்கிறாங்க. ஆனால்
அவர் கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவிசேஷம் சொல்லுவார், போகிறவங்க வர்றவங்களெல்லாம் பிடிச்சி ஒருத்தன் ஒரு மொட்டை ஓட்டு வந்துடக்கூடாது. கூப்பிட்டு வச்சு, எதுக்கு மொட்டை போட்டீங்க, கோயிலுக்கு போட்டேன், எதுக்கு கோயிலுக்கு போனீங்க, என்ன ஏதுன்னு அவரை போட்டு அவ்வளோ பேச்சு பேசுவார். அவ்வளோ சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்கு போன உடனே மனைவி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மனைவியை கேவலமாக பேசி அநியாயத்துக்கு திட்டுறது, அது மாத்திரமல்ல அடிக்கிறது. இதை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனைவி அடிக்கலாமா? வேதம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கா? இந்த பைபிள் தான் எல்லாரும் வச்சுருக்குறோம் இல்லைங்க. அன்பு கூறணும். இன்றைக்கி அன்புக்கு பதிலாக அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் உண்மையாக ஊற்றப்பட்டுருச்சு, ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்துறதே கிடையாது. அதுக்கு பதிலாக கோபம் எரிச்சலோடு கூட வாழ தொடங்கிவிட்டோம். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் சண்டை நடக்குது, இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு என்றைக்காவது சிந்திச்சிருக்கிறீங்களா? ஏன் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நமக்குள்ளே வருதுமா? உட்காரு, நம்ம ரெண்டு பேர் பேசுவோம் அப்படின்னு சொல்லி மனைவியை கூப்பிட்டு, ஏன் உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வருது? அவர் சம்பாதிக்கிறாரு, அந்த அம்மா குடும்பம் நடத்துது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ அவங்க என்ன செய்யணும்? நிம்மதியாக வாழணும் இல்லைங்களா? வேறு ஒன்றும் இல்லையா அந்த இடத்துல? ஆனால் ஏன் சண்டை? என்றைக்காவது உட்காந்து ஆராய்ந்து பார்ப்போம், என்ன காரணத்தினால நமக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து தேவ சமுதிர முழங்கால் படிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகலமும் மாறும், எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போயிடும். ஏன்னா இது தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். கடைசி அப்படி தான் முடியுது. அந்த ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, மனைவி எப்படி இருக்கணும்? புருஷனிடத்திலே பயம் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஈசாக்கின் பயபக்திக்குரியவன் தான் வேதம் சொல்லுது. அதே இங்கே சொல்கிறாரு, புருஷன்கிட்ட மனைவி எப்படி இருக்கணும்? பயத்தோடு பேசணும், பக்தி உள்ள ஒரு நடக்கையோடு இருக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, பயமே இல்லை, துணிகரமான பேச்சுகள், துணிச்சலாக எதை வேணாலும் பேசலாங்கிற ஒரு வாழ்க்கை. அதை விட்டு வெளியே வரணும். கணவன் கணவன் தான், மனைவி மனைவி தாங்க. என்றைக்கும் சரீரத்துக்கு தலையாக மனைவி மாறவே முடியாது. சில வீடுகளில் கணவனே இறந்ததுக்கப்புறம் கூட மனைவி எப்படி இருப்பாங்கன்னு தெரியுங்களா? அந்த தலை மாதிரி செயல்பட முடியாது. ஏன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு குடும்பம் என்றால் கணவன் அஸ்திபாரம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் தான் மிக முக்கியம். அந்த அஸ்திபாரம் கணவன். அந்த கணவன் யார் மேலே அஸ்திபாரம் விட்டுருக்கான் தெரியுங்களா? கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் விட்டுருக்கணும். அப்போ தான் கண்மலையின் மேலே அஸ்திபாரம் விட்ட ஒரு மனிதனாக ஒரு குடும்பமாக இருக்க முடியும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி கிறிஸ்து பார்த்து கொள்வார். ஆனால் அந்த அஸ்திபாரம் இல்லாதபடிக்கு மனைவியோ பிள்ளைகளோ அஸ்திபாரமாக மாறும்போது அங்கே பிரச்சனைகள் ஆரம்பித்து விடும். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் பாருங்களேன், ஒரு அருமையான காரியத்தை பவுல் பேசுகிறார். எப்போ பேசுகிறார்னு கேட்டிங்கன்னா, 12 அதிகாரம் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லைன்னு தான் ஆரம்பார். 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்னு சொல்லிடுவார். இதுக்கு நடுவில் 13 அதிகாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். 13 அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், ஏன்னா இவர் மட்டும்தான் மனுஷர் பாஷைகளையும் பேசினார், தூதர் பாஷைகளையும் கேட்டார். அதையே பேசினா கூட என்ன சொல்கிறார், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு எனக்கு இராவிட்டால், 2 அதிகாரத்து 2 வசனத்தில், சாரி 2 வசனத்தில் பாருங்களேன், அதுலேயும் சொல்கிறாரு, எல்லா இருந்தாலையா சகல அறிவை அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ரெண்டாவது, முதைய அன்பு எனக்கு இராவிட்டால், ரெண்டாவது அன்பு எனக்கு இராவிட்டால், 3 வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனமே கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாரு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி வாசிச்சிருப்பீங்க, இது வந்து பெரிய சொல்லி தெரியணும் இல்லை. இதை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாத வசனமே இல்லை. நீங்கள் உடனே சொல்லுவீங்க, அநியாய சகலத்தையும் தாங்குயா, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிங்க, ரைட்டு. இதை என்னைக்காவது உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வசனம் ஒவ்வொன்றா, இந்த வார்த்தையை நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா, இப்படி இருக்குமா அப்படின்னு? ஏன்னா இதன்படி இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சண்டையே வரக்கூடாது. இந்த அன்பு பூரணமாக இருந்தால், ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசித்தா உங்கள் குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது. ஆனால் சண்டை இருக்குது, பிரிவினை இருக்குது, கணவன் மனைவி உறவு இல்லையே. எத்தனை குடும்பத்தில் மனைவி தனியாக இருக்காங்க, கணவன் தனியாக இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் கணவன் மனைவி சேர்ந்து கூட படுக்க போகிறது இல்லை. அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, இவங்க ஒரு ரூமில் இவர் இருப்பார். ரெண்டு பேருக்கும் பிரிவு,
பேசிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் மூலமாக தான் பேச்சுவார்த்தை நடக்கும். இது எதுக்குங்க? என்ன காரணம்? யார் இதை கெடுத்தது? கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா இந்த மாதிரி உனக்கு பிரச்சனைனா ரெண்டு பேரும் தனித்தனி போய் போய் படுத்துக்கோ, தனியாக பேசாத, ஆளை வச்சு பேசு, துபாசி வச்சு பேசுன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. எங்கே சொல்லியிருக்கிறாரு? இல்லை. அப்போ யார் இதை செய்கிறான்னா, இதுதான் பிசாசு செய்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை எடுக்கிறான். எப்படி இருதயத்திற்குள்ளே விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் எடுக்கிறானோ, உங்கள் இருதயத்திற்கு இருக்கிற அன்பையும் அவன் எடுக்கிறான். அப்போ அன்பு போனவனே என்ன வந்துருச்சு? பகை வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. அன்புக்கு எதிர்ப்பு என்ன தெரியுங்களா? கோபந்தான். அது வந்துருச்சு. மனைவியை பார்த்தா எரிச்சலாக இருக்குல்ல? கல்யாணமான போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ மனைவியை பார்த்தா எரிச்சல், புருஷனை பார்த்தா எரிச்சல். ஏன் தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினப்பு. சிலர்லாம் சொல்லுவாங்க, 25 வருஷம் கழித்து எனக்கு அப்போயே பிரதர் இந்த அங்கேருந்து கேட்டாங்க, என்னை கொடுக்கவே இல்லை, இவரை போய் கட்டி வச்சுட்டாங்கம்பாங்க. 25 வருஷம், பிள்ளைக்கு 20 வயசாகும், அடுத்த பிள்ளைக்கு 18 வயசாகும், படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிலர் படித்து முடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுகிற பேச்சு இது, என்னை அப்பா கேட்டாங்க, இங்கே கேட்டாங்க, அதெல்லாம் ஆகிற பேச்சா? யோசிச்சு பாருங்கள் இந்த வார்த்தை ஏன் வருது. வாழ்க்கையில் சலிப்பு, இந்த கணவன் மேலே சலிப்பு, மனைவி மேலே சலிப்பு, அதனால் வர்ற பிரச்சனை. சலிப்பு வரலாமா? வரக்கூடாது. நேசம் மரணத்தை காட்டிலும் வலி எதுன்னு வேதம் சொல்லுது. உன்னத பாட்டில் வாசிச்சு பாருங்க, நேசம் மரணத்தை காட்டிலும் வலி எது? திரளான தண்ணீர்கள் நேசத்தை அணைக்க மாட்டாதுங்க, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நேசம் அதுதான். அது கொழுந்து விட்டு எரியும் இருதயத்துக்குள்ள. அவருக்காக ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்கிறத போல தான் மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லணும். எரியணும் உள்ளுக்குள்ள ஒரு நேச தீ. இன்னைக்கு எரியுதான்? அணைச்சு போட்டான். இன்னைக்கு அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில் அணைச்சு போட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்தேகம், அடுத்தது அதுக்கு போகிறாங்க, சந்தேகப்படுறாங்க. எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகம் மனைவி மேலே, எடுத்ததுக்கெல்லாம் புருஷன் மேலே சந்தேகம். இதெல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சமாதானத்தை கெடுக்கிறது தான் சொல்கிறேன். கசப்பு, இதுவும் சமாதானத்தை கெடுக்கும். இன்றைக்கி என்ன எத்தனையோ குடும்பத்தில் கசப்பு உள்ளே முளைச்சிருச்சு இல்லையா? அந்த வேர் உள்ளே வந்துருச்சு. அது வர வர என்ன நடக்கும்? கசப்பு உள்ளே வேருன்றிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் இடப்பட்டு போயிடும். இப்போ அன்பு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பாருங்களேன், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாக இருக்காது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்பொழிவு நாடாது. அன்பு சினம் அடையாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அன்பு ஒரு காலும் ஒழியாது. அப்போ எல்லாம் ஒழியுமா? எல்லாம் ஒழியும். எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, தேவன் மேல் வைத்த அன்பு, கட்டிக்கிட்ட கணவன் மேல், மனைவி மேல் வைத்த அன்பு, பெத்த பிள்ளைகள் மேல் வைக்கிற அன்பு, அது ஒரு காலும் ஒழியாது. அது ஒழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளே அல்லது உங்கள் குடும்பத்திலே சத்ரு உள்ளே நுழைஞ்சி அதை கெடுத்து போட்டான்னு அர்த்தம். உங்களுடைய சமாதானத்தை அவன் எடுக்கிறான். அதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்கள் அன்பை மறுபடியும் சரிப்படுத்தி கொள்வீங்க. அந்த அன்பில் சரிப்படுத்தி கொண்டு வாழ்ந்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வந்துடும். ஏன்னா சந்தேகம் வர வர சமாதானம் போயிடும். அன்பு குறைய குறைய சமாதானம் போயிடும். கசப்பு வர வர சமாதானம் போயிடும். சமாதானம் போயிடுச்சுன்னா சந்தோஷம் போயிடும். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை? யோசிச்சு பாருங்கள். தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார், அப்படி தானே? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்களை நடக்கும்படி செய்கிறார். ஆனால் உங்கள் குடும்பத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை இல்லையா? ஏன், என்ன காரணம் யோசிச்சிருக்கீங்களா? தயவுசெய்து உங்களை கேட்குறேன், இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே எல்லாத்தையும் மாற்றிடும். ஏன்னா இன்றைக்கி கொலோசேர்களது நிருபம் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். பவுல் தான் பேசுகிறார். ஏன் இதெல்லாம் சபைக்கு பேசுனார்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு இருந்த சபையிலேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. மனைவியில் அன்பு கூறு அன்பு கூறு சொன்னது காரணம் அதுதான். மனைவியில் அன்பு கூறலையும் அர்த்தம். 3 தடவையும் வாசித்தேன் இல்லையா? அப்போ மனைவியில் அன்பு இல்லை, அதனால தான் சொல்கிறாரு. இல்லைன்னா சொல்ல மாட்டார். இயேசுவினுடைய அன்பையும் இதையும் இணைக்கிறாரு. அப்போ சொல்லும்போது புருஷர்களே மனைவியின் இடத்துல அன்பாயிருன்னா என்ன அர்த்தம்?
அன்பு இல்லாமல் அன்னைக்கே இருந்திருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த குறை இருந்திருக்கு. இன்றைக்கி இந்த குறை அதிகமாகிருச்சு. ஏன்னா அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அட்வொகேட்டாக இருக்கார். அவர் சொல்கிறார், ரொம்ப மோசங்க, கிறிஸ்தவர்கள் தாங்க அதிகமாக டைவர்ஸுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைகளை பார்த்தா அவ்வளோ அழகாக, அந்த பையன் பார்த்தா அவ்வளோ அழகாக, நல்லா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும், ஆனால் பிரிஞ்சு போகிறோன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. வேதனையாக இருக்குங்கிறாப்புல. அவர் ஒரு கிறிஸ்தவர் தங்கனால அவர் சொல்கிறாரு, எனக்கு வேதனையாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடாது? ஏன் சகிச்சுக்கிட்டு போகக்கூடாதா? சின்ன சின்ன குறைவு, ஒரு பெரிய குறைபாடு இருந்து இல்லைனா அவரோட கூட வாழவே தகுதியற்ற நிலைமையில் ஒரு புருஷனோ மனைவியோ இருந்தாங்கன்னா கூட பிரிஞ்சு போயிடலாங்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாரு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கோச்சிக்கிறாரு, இதுக்காக நான் இவரை விட்டு பிரிகிறேன், இல்லைனா எல்லாத்துலேயும் சந்தேகப்படுறாரு. அதுக்கு ரொம்ப கடினம் சந்தேகப்படுறதுங்கிறது. ஏன்னா அது குடும்ப வாழ்க்கையை முறிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி சந்தேகப்படுறாரு, அதனால் வேண்டான்னு நான் பிரிஞ்சு போகிறேன். சரி, ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள். தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னார்ல ஆண்டவர், அவர் சும்மா சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு நல்ல மனுஷன், ஏன்னா அவர் வந்து பாய் தான், எனக்கு ஃப்ரெண்டு அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு ஃப்ரெண்டு, அவர் வயசில் மூத்தவர். அவங்க அவர் நல்லா பேசுவார், நல்லா, அதாவது 80 வயசில் நல்லா இருந்தார். சைக்கிள் ஓட்டிட்டு வருவார், ஜாலியாக பேசுவார், நல்லா ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். அவரோட மனைவி இறந்தாங்க. மனைவி இறந்துட்டாங்க, அடக்கம் முடிஞ்சு. மறுநாள்லேருந்து அவர் வாழ்க்கையே மாறிடுச்சு. அவர்கிட்ட சந்தோஷம் பார்க்கல, அவருடைய சிரித்த முகத்தை பார்க்க முடியல. எப்போவுமே ஒரு சோகமாக முகம் வச்சுருப்பார். சீக்கிரம் செத்து போயிட்டார். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அவர் ரொம்ப நேசித்த ஒரே ஒரு ஆள்னா அவர் மனைவி தான். அவர் மனைவி மேலே அப்படியே உயிரே வச்சுருந்தார். அந்த உயிர் போச்சு, இந்த உயிரும் போயிடுச்சு. இதுதாங்க அன்பு. நம்ம நினைக்கிறோம் பாயிங்க அப்படி, ஆ யாரையுமே இல்லைங்க, எல்லார்கிட்டையும் அதிகமான அன்பு இருக்குது. கிறிஸ்தவங்கள்ட்ட தான் குறைஞ்சி போச்சு. யோசிச்சு பாருங்கள். நான் சில நேரம் நினைப்பேன், இப்படி இல்லாமல் இருக்காங்களே. எவ்வளவு அந்த மனைவி இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சிரித்து பேசின மனிதன் மனைவி இறந்த நாள்லேருந்து அப்படியே அமைதியாகிட்டார், சைலண்ட்டாக இருப்பார். என்ன பாய் அப்படின்னா, ஆ வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு பேசாமல் இருப்பார். முன்னெல்லாம் சிரிச்சுட்டு டீ சாப்பிடலாமா அது இதுன்னு பேசினவர் எல்லாம் போச்சு. யோசிச்சு பாருங்கள், அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கான். நல்லா யோசிச்சுக்கோங்க. மனைவி உயிராக இருக்கணும், மனைவிக்கு கணவன் உயிர் போல் இருக்கணுங்க. ரெண்டு பேரும் ஒன்று தாங்க, தனித்தனி கிடையாது. இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த குழந்தைகள்கிட்ட பாருங்களேன், உங்கள் குணமும் இருக்கும், உங்கள் வீட்டுக்கார குணமும் இருக்கும், ரெண்டு பேருக்கு சுவாபம் இருக்கும். பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சாயல் இருக்கும். ஆதாம் தன் சாயலிலே பிள்ளை பெற்றான். ஆதாம் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன், அவன் சாயலில் பிள்ளைகள். இன்றைக்கி எல்லாருமே அப்படி தானே? என் பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுவீங்க, அவர் பிள்ளை தான் ஐயா இதெல்லாம் பாரு. ஏன்னா நேற்று அப்படி தான் சொன்னார். ஒருத்தர் பேங்க்கு போயிட்டு வந்தார், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு வேலையாக வர சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பேங்க்குக்கு போனேன்னே, அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு, பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்களை மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு. என் பொண்ணு தாங்க அப்படின்னேன். எப்படி இதுதாங்க? சரி, இந்த நம்முடைய சாயலை போல் இருக்கிற பிள்ளைகளை கோச்சிக்கலாமா? அதுங்க மேலே வெறுப்பை காட்டலாமா? எத்தனை பேர் தெரியுங்களா வெறுப்பை உமிழ்கிறாங்க. அதே போல் மருமகள், அவங்க மேலே அன்பாக இருக்கணுங்க. இந்த குடும்பத்தை நம்பி எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான். எப்படின்னா, தன் தாய் தகப்பனை விட்டுட்டு, கூட பிறந்தவர்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, கணவனே வேணும், கணவன் தான் பிரதானம்னு சொல்லி இவன் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்து குழந்தையும் பெற்ற பிறகு அந்த மனைவியை விரட்டுறாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது எப்படின்னு எனக்கு புரியல. என்ன காரணம்னு தெரியல. ஏற்றுக்கொண்டு சகித்து வாழ முடியாத காரணம் தெரியல. ஏன்னு தெரியுனா, நான் நினைக்கிறேன் பிசாசு உள்ள நிலைஞ்சு இந்த குடும்பத்தை கெடுக்கிறான். சமாதானத்தை எடுத்து போடணும். இவங்க கிறிஸ்தவர்களாக தானே இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எடுக்கணும். ஏதாவது ஒரு வழி யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்க்கணும். ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 3:12 பாருங்களேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். யார்? நமக்கு தாங்க. நாம் எப்படி இருக்கணுமா? உருக்கமான இரக்கம், தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்து தான் நமக்கு தரித்து கொள்ளணும். அதே நேரத்தில் இங்கே சொல்கிறாரு, மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை தரித்து கொண்டு. முதலாவது தரித்து கொள்ளு, அதுக்கடுத்து
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கணவனுக்கோ மனைவிக்கோ ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு இருக்குது, அதே போல் தாங்கணும். நான் ஏந்துவே நான் சுமப்பேன்னு சொன்னார் அவர். குடும்ப வாழ்க்கையில் யார் யாரை தாங்கணுமா? கணவன் மனைவியை தாங்கணும், மனைவி கணவனை தாங்கணும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை தாங்கணும். இதுதான் குடும்பம். இந்த குடும்பத்தில் சமாதானம் நிறைவாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எல்லாம் எடுத்து போட்டான், வெளியே தூக்கி போய் எரிஞ்சிட்டான். யாரை பாருங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறையா ஊழியக்காரர்கள் குடும்பத்துலேயும் சண்டை இருக்குது. அதுதான் வேதனையான விஷயம். ஒன்று, போதிக்கிறவர்களுடைய வீட்லேயே சண்டை இருக்குது. அதெல்லாம் இன்னும் மாறணும். சரி, அடுத்து பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. குறை இருக்குங்க, குறை இல்லைன்னு நான் சொல்ல வரல. அது நான் பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் குறைவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நிறைவுள்ளவர்கள் அல்ல. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை தவிர நிறைவான ஒருவர் கிடையவே கிடையாது. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான், குறைவில்லாதவர் இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து மன்னிச்சார்லையா உன் குறைவை, நீ என்ன பண்ணு, மன்னிச்சிட்டு இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளு. எதை தரித்து கொள்ளணும்? அன்பு. முத தரித்து கொள்ள வேண்டியது சாந்தம், நீடிய பொறுமை, மனத்தாழ்மையாக தரித்து கொள்ளு, தாங்கு, குறைபாடை மன்னிச்சிட்டு இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொண்டு இருந்தீனா தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். இது இருந்தால் சமாதானம் வரும், இது இல்லைன்னா சமாதானம் போயிடும். மன்னிக்கலைன்னா சமாதானம் போயிடும், தாங்கலைன்னா சமாதானம் போயிடும், நீடிய பொறுமை இல்லைன்னா சமாதானம் போயிடும், மனச்சாழ்மை இல்லைன்னா சமாதானம் போயிடும், தயவு இல்லைன்னா சமாதானம் போயிடும், நேசம் இல்லைன்னா சமாதானம் போயிடும். ஏன் போகுது? அவன் அதை செய்வான். நீங்கள் அப்போ என்ன செய்யணும்? அவனுக்கு இடம் கூடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடுகிறான். இடம் கொடுத்தீங்கன்னா உள்ளே நுழைவான், இடம் கொடுக்கலைன்னா வெளியே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று தட்டி உள்ளே வருகிற அருமையான ஆண்டவர். அவன் தட்டி வர்ற ஆள் இல்லை, உள்ளே நுழைய பார்க்குறவன் நுழைவான். யூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு நுழைந்தான் இருக்கு. சாத்தான் நுழைந்தான், நுழைந்தான், நான்று கொண்டு சாகும்படி செய்தான். நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டிலையும் தீமையான மரணங்களை அவன் கொண்டு வந்துடுவான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும், நித்திய சமாதானத்துக்குள்ளே இருக்க முடியும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கடைசியாக கலாத்தியர் 6:2 சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் என்று. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறீங்களா? தயவுசெய்து சுமக்க ஆரம்பிங்க. மனைவிக்கென்று பிரச்சனைகள் இருக்கும், கணவனுக்கென்று வேறு பிரச்சனைகள் இருக்கும், வாலிப பிள்ளைகளுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு வேறு பிரச்சனைகள், உங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு வேறு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். நீங்கள் தான் தாங்கணும், பாரத்தை தாங்கணும். இல்லைங்க பிரதர், கர்த்தர் மேலே அது உன்னுடைய முழு பாரத்தை கர்த்தர்கிட்ட கொடுங்க. வாழ்கிற காலங்களில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுக்கு என்ன கவலை? யோசிச்சு பாருங்கள். உனக்கு வலிச்சா எனக்கு என்னென்னு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பவுலுடைய நிருபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லா நிருபத்திலையும் என்ன எழுதி ஆரம்பிப்பார் தெரியுமா? என்ன சொல்லுவார் பாருங்கள். நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இப்போது கொலோசியர்களது நிருபத்திலே பார்த்தீங்கன்னா 2:2 பாருங்களேன், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி தான் ஆரம்பர். 2:1 கிருபை, 2 சமாதானம். ஏன் இந்த சமாதானத்தை முக்கியப்படுத்தணும், ஏன் கிருபையை முக்கியப்படுத்தணும்? உங்கள் குடும்பத்துக்கு முக்கியமான தேவை கிருபை, 2 சமாதானம். இந்த ரெண்டுமே இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த ரெண்டும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஜீரோ தாங்க, பூஜ்ஜியம், ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், கிருபை இழந்து போன மனிதருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை இழந்து போனருடைய வாழ்க்கையும் வெறுமையான வாழ்க்கை. அங்கே மன அமைதி இருக்காது, சமாதானம் சந்தோஷமே இருக்காது, அந்த குடும்பமே இருளடைஞ்சு கிடக்கும், சுடுகாடு மாதிரி இருக்கும் சுத்தமாக சொல்லப்போனால். அதே நேரத்தில் அந்த குடும்பத்தில் கிருபையும் தேவ சமாதானமும் இருந்துச்சுன்னா அது பரலோகம் மாதிரி இருக்கும். நீங்கள் எதை விரும்புகிறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வீடு பரலோகம் போல் இருக்கணும், உங்கள் வீடு சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிற வாசஸ்தலமாக இருக்கணும். அப்பொழுது உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். தயவுசெய்து சமாதானத்தை இழந்துடாதீங்க. சமாதானத்தை இழந்து போகிற காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க.
அன்பு விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சரி கசப்புக்கு இடம் கூடாதீங்க. எல்லாத்தையும் நேசிங்க, ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். முழு இருதயத்தோடு முழு மனதோடு உங்களை வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, நீர் சமாதான பிரபு அல்லவா? இன்றைக்கு ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் உம்முடைய சமாதானத்தை அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியான வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பகை விரோதங்களெல்லாம் ஒழியட்டும். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.